வணக்கம். சற்று முன்னிலின இன்றைய மதியம் ஒரு மணி முக்கிய செய்திகள். 22/12/2021 இன்றைய புதன்கிழமை மதிய முக்கிய செய்திகள். ஊட்டிக்கு போற பிளான் இருக்கா? உங்களுக்கான குட் நியூஸ், இனி ஜாலியா போகலாம். மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை நாளை முதல் இயக்கப்படும் என தற்போது தெற்கு ரயில்வே அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பெட்டிகள் பராமரிப்பு அமைச்சர் அஸ்வினி தற்போது பதிலளித்துள்ளார். வல்லுநர் குழு அறிக்கையின்படி முறையான பராமரிப்பு கொண்ட ரயில் பெட்டிகள் மட்டுமே பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு எழுப்பிய கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் பதிலளித்துள்ளார். சினிமா பாணியில் இரண்டாவது கணவனை விட்டு முதல் கணவனுடன் சென்ற பெண் மனைவி மீது காவல் துறை ஆணையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக பதிவு செய்து அதிக விலைக்கு விற்றவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரயில்வே போலீசார் அதிரடி. சென்னை தண்டையார்பேட்டையில் தனிநபர் ஐடி மூலம் IRCTC செயலியில் மொத்தமாக தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்த நபரை ரயில்வே போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். படிக்காமலேயே பணம் கொடுத்து பட்டம் பெற்ற முயன்ற தற்போது 177 பேரிடம் தேர்வு முறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் அதிரடி. சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்காமலேயே பணம் கொடுத்து பட்டம் பெற முயன்ற 177 பேர் வசமாக சிக்கியுள்ளனர். கோவை நகரமெங்கும் போக்குவரத்து நெரிசல். காலங்கள் கடக்குது, பாலங்கள் இருக்குது, வளர்ச்சி பணிகள் தாமதமாவதால் தற்போது மக்கள் அவதி. கோவை மாநகரில் முக்கிய ரோடுகள் அனைத்தும் பாலம் வேலைகள் ஒரே நேரத்தில் நடப்பதுடன் மிகவும் தாமதமாக நடப்பதாலும் உரிய மாற்று வழிகள் ஏற்படுத்தாத காரணத்தினாலும் தற்போது நகரமெங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நன்றி, வணக்கம்.